उसके कुछ तात्कालिक कारण और पहलू है ये बात ठीक है लेकिन इतना बड़ा उत्पाद तो उससे नहीं होता उस उत्पाद के कारण वहां के हिंदू समाज पर जो अत्याचार बार बार होते है उस परंपरा को फिर से दोहराया गया पहली बार वहां का हिंदू संगठित होकर अपने बचाव में रास्ते पर आया इसलिए कुछ बचाव हो गया वो पार्टी जो, जो डिसयूनिटी चाहती है उस पार्टी को सपोर्ट करने वाले आप ही भागवत है, जी हैं அகில இந்திய தலைவர் மோகன் பகவத் அவர்கள் நேற்றைய தினம் பேசி இன்றைக்கு பத்திரிகையில் வந்திருக்கிற செய்தி ரொம்ப இந்திய நாட்டையே ஒரு மத சகிப்பு தன்மை ஒரு மத கலவர பூமியாக மாற்றுவணுங்கிற நோக்கத்தோடு அவங்க வந்து பேசியிருக்கிற பேச்சாக தான் அது அமைந்திருக்கு அநேகமாக எதிர்காலத்தில் இந்தியாவை இந்தியாவில் ஒரு மத பிளவை உண்டாக்குவது மத பகமையை உண்டாக்குவது ஒரு மத கலவரத்தை தொடர்ந்து அணையாத தீயை வளர்த்துக்கிட்டே இருக்கிற அப்படிப்பட்ட நிலையில் தான் அந்த பேச்சினுடைய சாரம் இருக்குங்கிறத நான் ரொம்ப வன்மையாக கண்டிக்க விரும்புகிறேன் நாம் இந்துக்கள் என்கிற அடிப்படையில் தேசத்தை பாதுகாக்கும் இப்போ நான் என்ன கேட்குறேன்னா என்ன இந்தியாவுக்கு பெரிய ஆபத்து வந்து போச்சு இப்போ எந்த உலகத்தில் எந்த நாடு இந்தியாவை மிரட்டிக்கிட்டு இருக்குது என்ன இந்தியாவுக்கு பெரிய ஆபத்து வந்துருச்சு இந்துக்கள்லாம் ஒன்றா சேர்ந்து இந்து இந்தியாவை பாதுகாக்கணும்னா அப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற ம மதங்களை சார்ந்த மக்களுக்கெல்லாம் என்ன பங்களிப்பு இருக்குது அதில் எல்லோரும் வந்து இன்றைக்கி பங்களாதேஷுக்குள்ளே அந்த இந்துக்கள் தாக்கப்படுவதை கண்டிக்கிற அதே நேரத்தில் உங்கள் தான் அங்கேயும் நடக்குதுங்கிறத நீங்கள் உணர்ந்து கொள்ளணும் புரிந்து கொள்ளணும் நீங்கள் எங்கே தீ வைக்கிறீங்களோ அது இன்னொரு பக்கத்தில் பற்றிக்கிட்டு எரியிற மாதிரி ஆபத்து வளருது என்பதை அழுத்தமாக நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் வணக்கம் இது கேள்விக்களம் பாஜகவை வலு சேர்க்க மத உணர்வை தூண்டுகிறதா ஆர்எஸ்எஸ் என்கின்ற பொருளில்தான் இன்றைய கேள்விக்களம் அமைந்திருக்கிறது நம்மோடு விருந்தினர்களும் இணைந்திருக்கிறார்கள் மார்க்சிஸ்ட் கட்சியிலிருந்து திரு அருணன் அவர்கள் இணைந்திருக்கிறார் அவரை வரவேற்கிறேன் பச்சை தமிழகம் கட்சியிலிருந்து திரு சுப உதயகுமார் அவர்கள் இணைந்திருக்கிறார் அவரை வரவேற்கிறேன் காங்கிரஸ் கட்சியிலிருந்து இணைந்திருக்கிற இனியன் ராபர்ட் அவர்களையும் வரவேற்கிறேன் வலதுசாரி திரு நித்யானந்தன் அவர்களையும் வரவேற்கிறேன் பாஜகவிலிருந்து இணைந்திருக்கிற தங்க வரதராஜன் இன்னும் சற்று நேரத்தில் இணைகிறார் அவரையும் வரவேற்கிறேன் முதல்ல திரு சுப உதயகுமார் அவர்களிடமிருந்து போகணும்னு நினைக்கிறேன் இதற்கு முன்பு ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவல் சமீப காலமாக பாஜகவுக்கு எதிராக குறிப்பிட்டு மோடி அவர்களுக்கு எதிராக சில கருத்துக்களை முன்வைத்து வந்ததும் தேசிய நல்லிணக்கத்திற்காக பேசியதும் எல்லாம் புருவத்தை உயர்த்த வைத்திருந்தது இப்போ இந்த ஆயுத பூஜைக்காக நாக்பூரிலிருந்து எழுந்திருக்கக்கூடிய இந்த குரல் மீண்டும் மதம் சார்ந்து இந்தியாவை ஒரு பொருளை போலரைசேஷன் பண்ணுவது போல அமைந்திருக்கிறது இந்துக்கள் எல்லாம் இந்தியாவை காக்க ஒன்றிணைக்க ஒன்றிணைய வேண்டும் என்று சொல்கிற மோகன் பகவத் இன்ன பிற விஷயங்களையும் கூறியிருக்கிறார் அது பேசு பொருளையும் எதிர்த்தரப்பிலிருந்து எதிர்ப்புகளையும் கிளப்பி இருக்கிறது பார்க்குறோம் உங்களுடைய கோணம் என்ன சார் ஆமாம் இது முதல்ல நம்ம வந்து இந்த சங் பரிவார்ன்னு சொல்லக்கூடிய இந்த சங்க குடும்பத்தை நான் புரிந்து கொள்ள வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் விஜயதசமி அன்று கேசவ் பாலிராம் ஹெட்கேவார் என்கிற மராட்டிய மாநிலத்தை சார்ந்த ஒருவர் ஒரு ஒரு சோகால்டு அப்பர் காஸ்ட்டை சார்ந்தவர் இந்த அமைப்பை தொடங்குகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு விஸ்வஹிந்து பரிஷத் என்கிற அமைப்பை அந்த ரிலிஜியஸ் குரூஸ் அந்த சன்ஸ் அந்த அந்த மத குருக்களை இணைத்து ஒரு அமைப்பை தொடங்குகிறார்கள் அதனுடைய இளைஞர் அமைப்பாக பஜரங்கத்தால் தொடங்கப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு சியாம பிரசாத் முகர்ஜி என்பவரால் தொடங்கப்பட்ட பாரதிய ஜனதா கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு ஜெயபிரகாஷ் நாராயண் அவர்களுடைய முய முயற்சியில் உருவாக்கப்பட்ட ஜனதா கட்சியில் இணைந்து ஆர்எஸ்எஸ் உறுப்பினராக இருப்ப அந்த இரட்டை உரிமை இரட்டை உறுப்பினர் பிரச்சனையால் அந்த கட்சியிலிருந்து அந்த ஜனதா கட்சியிலிருந்து இவர்கள் விலகி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு பாரதிய ஜனதா கட்சியாக உருவாக்கு உருவாகிறார்கள் இந்த வரலாற்றை நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்பப்போ இவங்களுக்குள்ளே சின்ன சின்ன உரசல்கள் வரும் ஆர்எஸ்எஸ் வந்து ஒரு காலகட்டத்தில் இந்திரா காந்தி கூட கொஞ்சம் நெருக்கமாகி இவங்களை கைவிட்ட வரலாறுகள் கூட உண்டு ஆனால் இந்த குடும்பத்துக்குள்ளே எல்லோருமே ஒரே அணுகுமுறை தான் எல்லோருக்குமே ஒரே மதவாதம் தான் ஒரே சிறுபான்மையினர் வெறுப்பு தான் ஒரே ஆதிக்க மனப்பான்மைதான் அங்கே குடிகொண்டிருக்கிறது இந்த குடும்பத்துக்குள்ள சில சில விரிசல்கள் அப்பப்போது வந்து போவது உண்டே தவிர இவர்கள் எல்லோருமே ஒரே கொள்கை உடையவர்கள் ஒரே கோட்பாடு உடையவர்கள் ஒரே குணாதிசயங்கள் கொண்டவர்கள் இந்த அண்மை காலத்தில் ஒரு கேஷவ் ஒரு நம்ம ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத் வந்து பாரதிய ஜனதாவிலே சா லேசாக கடிந்துக்கிட்டார் ஏன்னா அது வந்து என்ன பண்ணுறதுன்னா நாக்பூர் கையில் தான் இருக்குது நாங்கள் தான் முதலாளி நாங்கள் தான் குடும்பத்தினுடைய தலைவர் எங்கள் கையை விட்டு மீறி போகக்கூடாது என்பதற்கான ஒரு ஒரு நினைவூட்டல் மற்றபடி இந்த சங் பரிவாருடைய அமைப்பு அந்த அடிப்படை சித்தாந்தம் என்னென்னா நாம் வந்து இந்துக்கள் அந்த இந்துக்கள் எப்படி ஒரு 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 குறிப்பிட்ட குழும மட்டும்தான் இந்த சோக்கால் உயர் சாதின்னு சொல்லக்கூடியவர்கள் மட்டும்தான் இங்கே மேலாண்மை செய்து கொண்டிருக்கிறார்கள் அனைத்து அதிகாரங்களையும் கையில் வைத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதையெல்லாம் அப்படியே முழு சோ சோற்றில் முழு பூசணிக்காயை மறைப்பது போல மறைத்துவிட்டு இந்துக்களை எல்லாம் நாங்கள் ஒருங்கிணைக்கிறோம் எல்லோரும் இந்துக்கள் நாங் நாம் இந்துக்கள் நமக்கு எதிரியார் சிறுபான்மையினர் குறிப்பாக இஸ்லாமியர்கள் இப்படி புளவுபடுத்துவது இந்த கம்யூனலிசம் இந்த மதவாதத்தையும் தேசியவாதத்தையும் இணைப்பது இவர்களுடைய அரசியல் இந்த காலத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா அவர் அந்த கோல்வால்கர் மட்டுமில்லை அந்த சவர்கரிலருந்து எல்லாருமே இந்த நாஸ் ஃபாஸ் நாசிகளை மிகவும் நேசித்தவர்கள் அவர்களுடைய புத்தகங்கள் எல்லாம் அந்த நாசியை பற்றி எழுதியிருக்காங்க இவங்களுக்கும் நாசிகளுக்கும் ரொம்ப நெருக்கமான ஒரு ஒரு ஒப்பீடை நம்ம உருவாக்க முடியும் ஹிட்லர் என்ன பண்ணாரு ஆரிய இனவாதத்தையும் ஜெர்மன் தேசியவாதத்தை இணைத்து தான் தன்னுடைய நாசி கொள்கையை வடிவமைத்தார் அதே மாதிரி தான் இவங்களும் மதவாதத்தையும் இந்திய தேசியவாதத்தையும் இணைத்து இவங்களுடைய கொள்கையை உருவாக்கியிருக்கிறாங்க இங்க அந்தாலும் என்ன பண்ணா அந்த ஹிட்லர் ஜெர்மானியர்கள் ஒரு காலத்தில் ஓஹோன்னு இருந்தவங்க உலகத்திலேயே முன்னோடியர்களாக இருந்தவங்க நம்ம வந்து அந்த பெருமையிலேருந்து கீழே விழுந்துட்டோம் அதை நம்ம திருப்பி மீட்டெடுக்கணும் மீட்டெடுக்கிறதுக்கு எதிராக இருக்கிறவர்கள் இந்த யூதர்களும் போல்சிவிக்குகளும் மற்ற ஓரின சேர்க்கையாளர்களும் அதேமாதிரி இவங்க என்ன பண்ணுறாங்க நம்ம வந்து ஓஹோன்னு இருந்த ஒரு பெரிய மிகப்பெரிய பண்பாடு கலாச்சாரத்தை கொண்டவர்கள் நாம் பெரிய இந்துக்கள் அப்புறம் இப்போ நமக்கு எதிராக இருக்கிறது இந்த சிறுபான்மையினர் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் கம்யூனிஸ்டுகள் இந்த மாதிரியான ஒரு எதிரிகளை உருவாக்கி நாம் அவர்கள் வெர்டிக்கலாக சொசைட்டியை பிளவுபடுத்துறது பிளவுபடுத்தின பிறகு நம்மை கன்சா நம்மளை கன்சாலிடேட் பண்ணிக்கணும் இல்லை அதுக்கு ஹேட் பாலிடிக்ஸ் ஒரு வெறுப்பு அரசியல் அந்த வெறுப்பு அரசியலுடைய பரிணாமங்களை நம்ம இன்றைக்கி நாடு முழுக்க பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் கடந்த பத்தாண்டு காலமாக இவர்கள் எத்தனை பேரை கும்பல் கொலை செய்திருக்கிறார்கள் இப்படி க கற்பனை கதைகளை கட்டுக்கதைகளை சொல்லி அது சிறுபான்மையினரை ஒடுக்குகிறார்கள் இந்த சட்டங்கள் குடியுரிமை திருத்த சட்டம் பொது சிவில் சட்டம் போன்ற சட்டங்களை கொண்டு வந்து சிறுபான்மையினரை இரண்டாந்தர குடிமக்களாக்குவது கும்பல் கொலை கொலை செய்வது பிரதமரே ஒரு தே ஒரு ராமர் கோவிலுக்கு தலைமை பூசாரி மாதிரி போய் பூஜை நடத்துவது இதுவரைக்கும் நம்ம இந்திய வரலாற்றில் எந்த பிரதமரும் எந்த ஜனாதிபதி இப்படிப்பட்ட அசிங்கத்தை பண்ணது கிடையாது இப்படி நாம் இந்துக்கள் மற்றவர்கள் நம்முடைய எதிரிகள் அந்த எதிரிகளை அவர்களுடைய இடத்தில் போட வேண்டும் வைக்க வேண்டும் அவர்கள் ஆர் எஸ் எஸ் ஐ பிஜேபி இருந்து விளக்கி காட்டுகிறார் இது வந்து ஒரு கல்ச்சுரல் நாங்கள் வந்து கலாச்சாரம் சார்ந்த விஷயங்கள்ல தான் ஈடுபடுகிறோமே தவிர அரசியல் செய்வதில்லை அப்படின்னு சொல்கிறாரு மணிப்பூர் விவகாரத்தை விமர்சிக்கிறாரு இடஒதுக்கீட்டுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாரு இது போல விஷயங்களில் அவர் கருத்தை தெரிவிக்கிறத பார்க்குறோம் இப்போ பங்களாதேஷில் கூட இந்து மைனாரிட்டிஸ்னு பேசும் பொழுது அதுபோல எங்கே மைனாரிட்டிஸ் பாதிக்கப்பட்டாலும் அதற்காகவும் இந்துக்கள் ஒருங்கிணைந்து குரல் கொடுக்கணும் பாடுபடணும் அப்படின்லாம் சொல்கிறாரு அதுவும் உங்களுக்கு வந்து கொஷனபிளாக இருக்கா ஆமாம் நிச்சயமாக அதாவது தொடர் இது வந்து பிளேயிங் டு த கேலரி அதாவது தன்னை வந்து ஒரு முற்போக்காளராக சித்தரித்து கொண்டே உள்ளே உள்ளடி வேலைகள் செய்வது இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் பேரல் பேரலல் கவர்மெண்ட் ஒரு இன்விசிபிள் அதாவது இவங்க ஆட்சி காலத்து ஆட்சி ப பீடத்தில் ஏறாத காலத்திலேயே ஒரு இன்விசிபிள் கவர்மெண்ட் ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு அரசாங்கத்தை நடத்தினவர்கள் இவர்களுக்குள்ளே இந்த டிவிஷன் ஆஃப் லேபர் இருக்குது ஒருத்தருக்கு ஒன்று சொல்லுவாங்க ஆனால் அதே நேரத்தில் இன்னொருத்தர் அதுக்கு மாற்ற சொல்லுவாங்க அந்த மக்கள் மத்தியில் ஒரு திட்டத்தை கொண்டு வர்றதுக்கு முன்னாடி ஒரு யாராவது ஒரு ஒரு முக்கியத்துவம் இல்லாத ஒருத்தரை வச்சு அந்த கருத்தை முன்மொழிவாங்க அது மக்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு பார்ப்பாங்க பார்த்துட்டு அதை முன் முன்னெடுப்பாங்க அதே மாதிரி ஒருத்தர் வந்து ஒரு முற்போக்க கருத்தை சொல்வார் இன்னொருத்தர் அதை வந்து மறதளிப்பார் ஆனால் இவங்களுடைய தெ சித்தாந்தத்திலும் இவர்களுடைய நிலைப்பாட்டிலும் இவர்கள் மிக தெளிவானவர்கள் இது ஒரு பேரலல் கவர்மெண்ட்டாக இருந்தது இன்றைக்கி அவங்களுக்கு அரசு அதிகாரமே அவங்க கையில் கிடச்ச பிறகு தே ஆர் பிளேயிங் பாலிடிக்ஸ் இது எல்லாமே முழுக்க முழுக்க பாலிடிக்ஸ் இதில் வந்து எந்த விதமான கருத்து வேறுபாடுகள் இவங்களுக்குள்ளே கிடையாது அப்பப்போ ஒரு சின்ன டிவியேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஒன்லி அபவுட் பிளேயிங் டு த கேலரி மக்களை வந்து கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக இப்போது சமூக நல்லிணக்கம் பற்றி மோகன் பகவத் பேசுகிறார் பேசியிருக்கார் என்ன ஆனால் இந்த இந்த கடந்த விஜயதசமி முன் நேற்று நேற்று அவர் பேசியிருக்கக்கூடிய கருத்தை பாருங்கள் வங்காள தேசத்துல இந்துக்கள் பாதிக்கப்படுறாங்க நாங்கள் குரல் கொடுப்போம் அப்படின்னு சொல்றவர் ஏன் இங்க எத்தனை கும்பல் கொலை நடந்திருக்கு ஒரு ஆண்டுல மட்டும் நூறுக்கும் மேற்பட்ட கும்பல் கொலை நடந்துகிட்டு இருக்கு சிறுபான்மையினர் தான் பாதிக்கப்படுறாங்க கடந்த தேர்தல நாடாளுமன்ற தேர்தலில் பிரதமர் நூற்றுக்கும் மேற்பட்ட முறை இஸ்லாமியர்களை நேரடியாக தாக்கினார் அப்ப எங்க போயிருந்தார் இவர் மோகன் பகவத் சொல்லியிருக்கலாமே பிரதமர் நாட்டினுடைய பிரதமர் எல்லாருக்குமான பிரதமர் சில மாதங்களுக்கு முன்னாடியெல்லாம் திரு மோகன் பகவத் அவர்கள் அவ்வப்போது வந்து ஆளும் பாஜகவை விமர்சிப்பது போலவே பேசி இருப்பாரு அதுல இடஒதுக்கீட்டுக்கு ஆதரவு மத நல்லிணக்கம் என்றெல்லாம் பேசும் பொழுது எல்லாரும் கொஞ்சம் வித்தியாசமாக பார்த்தாங்க பாஜகவுக்கு வந்து அறிவுரை சொல்லும் தொனியில ஆர்எஸ்எஸ் பேசுகிறது அவர்களுக்கு ஏதோ ஒரு ஒரு அழுத்த காரணியாக செயல்படுகிறது அப்படின்லாம் பார்க்கப்பட்டது ஆனால் இந்த ஸ்தாபன நாளில் பேசும் பொழுது இது ஒரு அதீத உணர்ச்சியில உற்சாகப்படுத்துறதுக்காக இப்படி பேசுறாரா இல்லை இப்போதான் ஆர்எஸ்எஸ் முழுமையாக தாங்கள் எப்படியோ அதை சரியாக இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா ந்துக்கள் எல்லோரும் ஒன்றிணைய வேண்டும் இந்தியாவை காக்க அப்படின்னா இந்தியா அப்படிங்கிறதே வந்து யூனிட்டி இல்ல யூனிட்டி இன் டைவர்சிட்டி இல்லை அதன் மேலே ஒரு தாக்குதல் அதன் மேலேயே ஒரு கேள்வி அப்படிங்கறத எப்படி ஏற்றுக்க முடியும் சன் நியூஸ் கேள்வி நிகழ்ச்சி நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆர்எஸ்எஸ் பற்றி கடுமையான குற்றச்சாட்டுகள் கடந்த தொண்ணூற்றி ஒம்பது நாட்கள் அது பிறகு சுதந்திரத்துக்கு பிறகு இன்னும் அதிகமாக காங்கிரஸ் ஆண்டுகள் சொல்கிறீங்க இன்றைக்கு தொண்ணூற்றி ஒன்பது ஆண்டு நிறைவுற்று நூறாவது ஆண்டிலே அடியெடுத்து வைக்கிறது விஜயதசமி என்று தான் துவங்கியது ஆக ஒரு இயக்கம் நூறாண்டுகளாக செயல்படுகிறது அதிலும் சுதந்திரம் அடைந்த இந்தியாவிலே ஆர்எஸ்எஸ் மூன்று முறை தடை செய்யப்பட்டிருக்கிறது தடை செய்யப்பட்ட இயக்கம் மீண்டும் அந்த தடையை நீக்கி இருக்கிறது ஏன் தடை செய்யப்பட்டதை ஏன் நீக்கினாங்க அது அவங்க தடை செய்தவர்களும் நீக்கியவர்களும் தான் பதில் சொல்லணும் ஏன்னா தடை செஞ்சா அதுக்கு உள்ள காரணம் இருக்கணும் அவசரப்பட்டு தடை பண்ணியிருக்காங்க எந்த காரணமும் இல்லாம தடை செய்யப்பட்டுதா அவசரப்பட்டு தடை செய்ததனால் தானே அதை வித்ட்ரா பண்ண வேண்டியதாச்சு நீக்க வேண்டியதாச்சு அதனால ஏதோ ஒரு காழ்ப்புணர்ச்சி ஆர்எஸ்எஸ் மீது தவறான ஒரு பதிவை ஏற்படுத்துவதற்காக இப்படியெல்லாம் ஒரு பதிவுகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் காலம் தொட்டு இருந்துக்கிறது மோகன் பாகவத் அவர்கள் பேசியது விஜயதசமி விழாவிலே ஆண்டுதோறும் பேசக்கூடிய பேச்சு ஓகே அவர் இந்துக்கள் அனைவரும் ஒன்று சேர வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார்கள் ஏனென்றால் இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய அத்தனை எதிர்க்கட்சி அரசியல்வாதிகளும் இந்துக்களிலே தான் ஜாதி பிரிவின் இருக்கிறது இந்துக்களிலே ஒற்றுமை இல்லை என்பதுதானே அதனுடைய பின்னணி ஜாதிக்கு ஜாதி கலவரங்கள் ஏற்படுகிறது ஜாதிகள் அதிகம் இருக்கிறது தீண்டாமை இருக்கிறது என்றெல்லாம் எதிர்க்கட்சிகள் சொல்லுகின்ற பொழுது அதைத்தானே ஆர்எஸ்எஸ் தலைவர் பாசிட்டிவா உங்கள்ட்ட ஒரே ஒரு சந்தேக கேள்வி இந்தியாவுல எவ்வளவு விழுக்காடு ஹிந்துக்கள் இருக்கிறாங்க எண்பதுக்கு மேல விழுக்காடு இருக்காங்க அந்த எண்பது விழுக்காடு ஹிந்துக்கள்ல எண்பது விழுக்காடுமே பாஜகவுக்கு தான் வாக்களிக்குதா இல்லையே

ஜாதி ரீதியாக பிரிந்திருந்தால் தீண்டாமை என்று இவர்களெல்லாம் சொல்லிருந்தாலும் கூட கட்சி இப்படி நம்மை சொல்லுகிறதே என்று கட்சி வேறுபாடு இல்லாமல் இந்த நாட்டுக்கு விசுவாசமாக அவர்களுக்கு யாரை வேண்டுமானம் தேர்ந்தெடுக்கலாம் அந்த தீண்டாமைக்கு எதிராக மோகன் பகவத் அவர்கள் ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி பேசலையா அந்த இடம் நீங்க பேச அனுமர்ஜா அப்புறம் கேள்வி கேட்டீங்கன்னா பரவாயில்ல நான் உங்ககிட்ட இன்னும் ஆழமான கருத்து கேள்வி கேட்க நீங்க இந்த ஒரு ஒரு தெளிவை வாங்கினதுக்கப்புறம் திரும்பின்னு ஒரு கேள்வி கேளுங்க ஏன்னா இந்துக்கள் ஏன் ஒற்றுமை வேண்டும் என்று அவர் சொன்னார் என்ற கருத்தை நான் சொல்லி ஆகணும் அடிப்படை கருத்து இந்துக்களிலே ஜாதி வேற்றுமை கூடாது என்பதை அழுத்தம் திருத்தமாக சொல்வதற்காகத்தான் தொடக்க காலத்திலிருந்து கிளைகளிலே விளையாடுகின்ற மோகன் பகவத் சொல்றாரு ஆமாங்க மோகன் டாக்டர் ஜியே அப்படித்தான் சொல்லிருக்காரு விளையாடுகின்ற பொழுது யார் எந்த ஜாதி என்று தனித்தனியாக ஜாதிகள் என்று விளையாட்டு கிடையாது விளையாடுவது வெறும் கேரம்போர்டோ அல்லது தூரத்திலிருந்து விளையாடுற விளையாட்டோ கிடையாது கபடி போன்ற விளையாட்டுகள் எல்லாம் வடக்கே கூட விளையாடி கொண்டிருக்கிறார்கள் அப்போ கபடினாத்திர தொடாம இருக்க முடியாது தீண்டா எப்படி இருக்க முடியும் எல்லா ஜாதியும் வர்ற இடத்துல இதை மக்கள் இன்னும் புரிந்து கொள்ளாத அளவில் மடைமாற்றம் கோயிலுக்குள்ள மட்டும் இருக்கலாம் இல்லையா கோயிலுக்கு ஆர் என்ன சம்பந்தம்

அது பண்பாடு இல்லை என்றால் அதை ஆர்எஸ்எஸ் ஏற்றுக்காது இன்னும் ஒருபடி அதிகமாக சொல்லுகிறேன் உங்களுக்கு ஆர்எஸ்எஸ்னுடைய கிளையாக இருக்கக்கூடிய விஸ்வ இந்து பரிஷத் இவர்கள் சொல்லுகின்ற மேல்தட்டு மக்கள் டாக்டர் ஜி என்று சொன்னார் அல்லவா மேல் ஜாதி அவர் சொன்னது மேல் ஜாதி ஆர்எஸ்எஸ் மேல் ஜாதி அப்போது பிராமணனாக பார்க்குறாரு ஆர்எஸ்எஸை யார் ஜாதியோட பார்க்கறது கம்யூனிஸ்ட் ஜாதியோட பார்க்குறது கம்யூனிஸ்ட் தலைவர்கள் எல்லாருமே அந்த ஜாதியோடு தான் செயல்பட்டாங்க தலைவர்கள் தான் அவங்க தான் இருந்தாங்க புரியுதுங்களா அதனால் அந்த மாதிரியான சூழ்நிலையில ஆர்எஸ் எஸ் ஜாதி பார்ப்பது கிடையாது மதமும் பார்ப்பது கிடையாது மதமும் பார்ப்பேன் அதுக்கு நான் கொடுக்கிற விஷயங்கள் விஸ்வ இந்து பரிஷத் ஏறத்தாழ இருநூத்தி நாற்பது பேருக்கு வேதங்களை எல்லாம் சொல்லி கொடுத்து பிராமணர்கள் இல்லாதவர்களை வேதங்களை எல்லாம் சொல்லி கொடுத்து திருப்பதி போன்ற கோயில்களிலே கூட இன்றைக்கு பூஜை செய்து கொண்டு வேதங்களை படிக்காம அவர்களுக்கு அறிவியலை சொல்லிக் கொடுத்திருக்கலாம் அவர்களுக்கு வந்து சமூக அறிவியல சொல்லி கொடுத்திருந்திருக்கலாம் அப்போது அவங்க சமூக படிநிலையில ஒரு முன்னேற்ற தடைஞ்சிட மாட்டாங்களா ஒரு சாதாரண மனிதர்களுக்கு வேதம் படிச்சு நீங்க ஏன் சான்ஸ்கிரைசேஷன்ல மேலெடுக்க கொண்டுட்டு போகணும்னு நினைக்கிறீங்க அப்படி இருந்தால்தான் அது அங்கீகாரம் சொல்றது எனக்கு வந்து உங்களை பார்த்தா கொஞ்சம் பரிதாபமா தான் இருக்கு சரி சொல்லுங்க பரிதாபப்பட்டவங்க தான் அந்த வேதத்தை படிக்கல என்ன பரிதாபங்கள் வரிசையில நீங்களும் ஏன்னா இந்துக்களுடைய வாழ்க்கை முறையில கோவில்களிலே என்ன ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறதோ அதை அவர்கள் பயிற்று வைக்கிறார்கள் அதில் வேறுபாடுகளை ஏற்றுக்கொள்ளவில்லை வேறு ஜாதி இனம் என்று நான் சொல்லுகிறேனே அனைத்து எஸ்சி என்று சொல்லக்கூடிய பட்டியல் இனத்தை சார்ந்தவர்களுக்கு வேதம் சொல்லி கொடுத்து அவர்கள் ஒரு மொழியை படிப்பதனால் மொழி மீது எதற்கு வெறுப்பு அந்த மொழியில இருக்கக்கூடிய ஞானத்தை பெற்று அவர்கள் சரி நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் அதே பட்டியல் ஜாதி மக்கள் கும்பிடுகிற கோயிலில் நீங்கள் சொல்ல வேதம் ஓதக்கூடிய மனிதர்கள் சென்று பூஜை செய்வார்களா அப்ப இந்துயிசம் ஈக்குலைஸ் ஆயிடும் இல்ல அந்த வேதத்தை இவர்களை படிக்க சொல்கிறீர்கள் இவர்கள் கும்பிடுகிற சாமியை அவர்கள் பூஜை செய்வார்களா நீங்க புரிஞ்சுக்கலாம் கடவுள் ஒண்ணுதானே விவரம் புரிஞ்சுக்காம பேசுறீங்க எனக்கு புரியல சார் நீங்க சொல்ற பரிதாபத்துக்குரிய இது வந்து சாதாரண சப்ஜெக்ட் நீங்க எடுத்திருக்கக்கூடிய பொருள் சாதாரண பொருள் இல்லைங்க

வாழ்க்கை முறை இருக்கிறது என்று அங்கே அனுமதி கிடையாது கபாலீஸ்வரர் கோயிலாகட்டும் காமாட்சிமன் கோயிலாகட்டும் பிராமணர்களே பூஜை செய்யக்கூடிய கோயிலா இருந்தாலும் கூட பிராமணர்களுக்கு அனுமதி கிடையாது முழுமையாக அதை படித்தவர்களுக்கு மட்டும்தான் அங்கே அனுமதி ஆனால் நீங்கள் சொன்னது போல பிராமணர் அல்லாத கோயில்களின் நிர்வாக கூட பூஜை செய்யக்கூடியவர்களிடத்தை பரம்பரையாக அவர்கள் தான் செய்வார்கள் பிராமணர்கள் சங்கராச்சாரியார் போனால் கூட அங்கே போய் பூஜை செய்ய முடியாது இதை புரிஞ்சுக்கங்க அவங்க அனுமதிக்க மாட்டாங்க இவர் சார் அதாவது என்னன்னா பிராமணர் அல்லாதவர்கள் பிராமணர்கள் பூஜை செய்யக்கூடிய கோயில்களுக்கு பூஜை செஞ்சிடக்கூடாது கூடாது அதுல தீர்க்கமா இருக்கிறீங்க அதனாலதான் வந்து தமிழ்நாடு அரசு அது சம்பந்தமாக சட்டம் பொழுது அதற்கு எதிர்ப்புகள் வந்துச்சு அதே போல கீழ் ஜாதியாக இருக்கக்கூடியவர்கள் வேதங்களை படித்தால் உயர்ந்து விடலாம்னு சொல்லுவீங்க ஆனால் அவர்கள் பூஜை செய்வதையும் ஒத்துக்க மாட்டீங்க அவங்க கோயிலையும் வந்து உங்கள் தரத்துக்கு ஈக்குவலா அக்செப்ட் பண்ணிக்க மாட்டீங்க ஆனால் ஒன்றிணைய வேண்டும் என்பதை சொல்லுங்க சந்திரசேகர் பெரியவர் எல்லாராலையும் மதிக்கப்படக்கூடிய படித்தவர் அவருடைய குலதெய்வம் என்ன தெரியுமா பிராமணர்கள் பூஜை செய்யக்கூடிய கோயில் அல்ல அதை புரிஞ்சுக்கோங்க அவர் போய் அங்க பூஜை செய்ய முடியாது ஐயனார் மாதிரி இருக்கக்கூடிய சாமிதான் அவருடைய குலதெய்வம் இல்ல இப்போ மோகன் பகத் அவர்களோட விஷயத்தை சொல்லியிருக்கிறாரு யாருங்க கடந்து போறீங்க பாருங்க அதாவது அதுதான் இன்னைக்கு நம்ம டாபிக் அதான் டபாமணர்களுக்கு கூட இந்து மதத்தை மக்களுக்கோ அவர்களது வழிபாட்டிற்கோ ஏதேனும் ஒரு சிறு இடையூறு வந்தாலும் அரசை அணுகாமல் சட்ட நடைமுறைகளை வந்து பின்பற்றாமல் தாங்களாகவே களத்தில் இறங்கி தங்களுக்கான நியாயத்தை நிலைநாட்ட வேணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அரை கூவல் இந்த சட்ட திட்டங்களை எல்லாம் உடைச்சிட்டு நீங்க களத்தில் இறங்கணும் இறங்கி சண்டை போடணும்னு சொல்ல வருகிறதா ஆர் தனக்கு ஒரு ஆபத்து என்று வருகின்ற பொழுது அந்த ஆபத்தை உணர்ந்து ஒற்றுமையாக செயல்பட வேண்டும் என்பதுதான் பொருள் சட்டத்தை மதிக்காமல் யார் நடப்பார்கள் என்று நான் சொல்லுகிறேன் அழகா சொன்னாரு அப்புறம் குடியுரிமை சட்டம் இதெல்லாம் நாட்டு மக்களுக்கு தேவையானது சட்டம் இந்த சட்டத்தை குறிப்பிட்ட மதத்தினர் மட்டுமே எதிர்க்க தூண்டி அரசியல் கட்சிகள் பின்னணியிலே இருந்து நடத்துகின்றன ஊர்வலங்களும் போராட்டம்

மேலெடுத்து காட்டுவதற்காக மற்றொரு மதத்தை எதிர்த்து சொல்லக்கூடிய விஷயங்களையும் தூண்டுதலாகவும் அமைஞ்சிருக்கு ஒரு முதல்வர் அயல்நாட்டு தூதுவர் ஒருவருக்கு கிருஷ்ணர் பொம்மையும் பகவத்கீதையும் பரிசாக கொடுக்கிறார் அப்போ மார்க்சிஸ்டுக்கு இந்துக்கள் மீது நம்பிக்கை இல்லையா மார்க்சிஸ்ட் இந்துக்களை ஏத்துக்கலையா சார்பற்ற தன்மைக்கு எதிரானதா கிடையாது அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க இங்கே பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இந்துக்கள் பிளவுபட்டு அவ்வொருவருக்குள் ஜாதி வேறுபாடு பார்த்து பிரிந்திருந்தால் அமைதி இருக்காது முதலிலே அங்கே அமைதி பெற்றுவிட்டால் இவர்கள் இவர்கள் நான் ஒரே ஒரு விஷயத்தை முடிச்சு சொல்ல விடாமல் சார் தேர்தல் வருகின்ற நேரத்திலே உங்களுடைய மனதிலே கையை வைத்து சொல்லுங்கள் கோவிலிலே இன்னாருக்கு ஓட்டு போட வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்களா சொல்லுகிறார்களா ஆனால் சிறுபான்மையினருடைய பல பள்ளிகளிலும் பல மசூதிகளிலும் நீங்கள் இவர்களுக்கு தான் ஓட்டு போட வேண்டும் என்று ஒட்டுமொத்தமாக வங்கிகளை கொடுக்கிறார்கள் இருக்கிறது அருணன் இந்துக்கள் எல்லாம் ஒற்றுமையாக இருந்தால்தான் இந்தியா வந்து அமைதியாக இருக்கும் அந்த அமைதிக்காகத்தான் அந்த ஒற்றுமை நிலைநாட்டிற்காகத்தான் இந்துக்களை ஒருங்கிணைக்கிற மாதிரி மோகன் பகவத் அவர்கள் பேசியிருக்கிறாங்க மற்ற எதிர்கட்சிகள் எல்லாம் தான் இந்துக்களை பிளவுபடுத்துறாங்க அப்படின்னு சொல்றாரு திரு நித்யானந்தன் இல்லை ஆர்எஸ்எஸ் தலைவருடைய பேச்சை நம்ம ஊடகங்களில் வாசித்தோம் அவர் திரும்ப திரும்ப ஒரு மிக முக்கியமான ஒரு தவறான கருத்தை முன்வைக்கிறார் இந்தியாவை காப்பாற்ற இந்துக்களே ஒன்றுபடுங்கள் இந்துக்களே ஒன்றுபடுனா இந்துக்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய வேறுபாடுகளை கலைந்து ஒன்றுபடுங்கள்னு பேசலை இந்தியாவை காப்பாற்ற இந்துக்களே ஒன்றுபடுங்கள் இந்தியாவை காப்பாற்ற இந்தியர்களே ஒன்றுபடுங்கள்ல சொல்லியிருக்கணும் இதை எவ்வளவு விஷமத்தானா இருக்குன்னு பாருங்க இதான் ரொம்ப ஆபத்தான பார்வை அப்ப இந்தியாவை காப்பாற்ற இந்துக்கள் ஒன்று போடணும்னா மித்தவங்கெல்லாம் இந்தியாவை காப்பாற்ற மாட்டாங்களா முஸ்லீம்களோ கிறிஸ்தவர்களோ சீக்கியர்களோ இன்னும் மத நம்பிக்கை இல்லாதவர்களோ அப்ப அந்த பேச்சு பூரா பாருங்க இந்துக்கள் 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 அவங்கதான் முக்கியம் அவங்களுக்கு ஒரு ஆபத்து வந்தால் நீங்கள் ஒரு விஷயத்தை வாய்ச்சு காமிச்சிங்க இதோடைய அர்த்தம் என்னங்க அந்த பேச்சை பழையபடி பாருங்க போலீஸ் எல்லாம் கடக்கட்டுமியா நீ களத்தில் இறங்கி அடி இது தங்க அர்த்தம் இந்த மாதிரி இந்து மக்களை பிரமதத்தவருக்கு எதிராக தூண்டி விடுகிற வேலையை இந்த ஆர்எஸ்எஸ் தலைவர் நேற்றைய தினம் செய்திருக்கிறார் இதுதான் நம்ம வேதனைக்கான விஷயம் இப்போ வந்து இந்துக்கள் ஒன்று பண்ணி சொன்னதில்ல என்ன தப்பு அப்படின்னு நித்தியானந்தமும் சேர்ந்து சேர்ந்து சொன்னார் அது ஜாதி பிரச்சனை வேற அது வேறு அதுக்குள்ளே போய் இப்படி வந்தார் நான் என்ன கேட்குறேன் இந்துக்கள் மத்தியில் பிளவு அல்லது பிரிவுகள் இருக்குன்னா அது இன்னைக்கு இன்றைக்கு தான் வந்திருக்கு பல நூறு ஆண்டு காலமாக சாதியின் காரணமாக வந்தது ரைட்டு இந்துக்கள் ஒன்றுபடணும் சாதி ஒழியணும்னு தீர்மானம் போட ஆர்எஸ்எஸ் தயாரா ரொம்ப எளிமையான விஷயம் இப்போ வந்து அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகிறத நீங்கள் கேட்டீங்களா அவர் வேற ஏதோ பேசுகிறாரு உரிய பயிற்சி தான் அதை தெரிஞ்சவங்க தான் ஆனால் அவர் என்ன சொன்னப்போ அதெல்லாம் பரம்பரையாக தாயாக வரணும் கோவில அர்ச்சகர் பரம்பரை பரம்பரைதான் என்ன அர்த்தம் சாதிதானே பிராமணர்களால் எல்லா பிராமணன் பரம்பர அர்ச்சனை பண்ணிட முடியாது அங்கேயும் வந்து குறிப்பிட்டவர்களுக்கு தான் கோயிலுக்குள்ள அர்ச்சனை பண்ண அனுமதி இருக்குது அது எல்லாமே ஒரு முறைப்படி தான் நடக்குது அப்படின்னார் அவரு பிராமணர்கள் மட்டுமில்ல அனைத்து ஜாதி கோயில்களும் மட்டும்தான் ஏங்க இருங்க 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 ஐயா நீங்க எல்லாம் பேசுவோம் பொறுமை கொஞ்சம் இருங்க ஏங்க யாருக்கும் எல்லா பிராமணர்களும் உள்ள இருக்க இருக்கையா எல்லா பிராமணர்களும் அர்ச்சகராக இருக்க முடியாது ஆனால் அர்ச்சகர் எல்லாருமே பிராமணர்களாக தான் இருக்காங்க ஆகம கோயில்களில் ஏங்க இதை மறைச்சி பேசுனா எவ்வளோ மோசடி வாதம் ஏங்க சிதம்பரம் கோயிலில் எப்படிக்க ஒரே ஒரு ஜாதிக்காரங்க இருக்காங்க தீச்சதர்கள் மட்டும் எங்க மாற்ற சொல்லுங்க சவால் விடுறேன் நித்யானந்தா கிட்ட சிதம்பரம் கோயில் நீதிமன்றத்தை கேளுங்க நீதிமன்றத்தை கேளுங்க நீதிமன்றத்துக்காக தானே பேசுறீங்க நீதிமன்றம் என்ன சொல்லிருக்கேன் சகோதரி அவர் அவர் பேச பாருங்க பேசுனீங்கல்ல அப்புறமே பதவி சொல்லுங்க ஏன் பதட்ட பருவீங்க நான் கேக்குற கேள்வி வந்து நீங்க எப்படி வந்து மறைச்சு பேசுறீங்க எல்லா பிராமணர்களும் உள்ள போக முடியாது எல்லா பிராமணர்களும் உள்ள போறாங்கன்னு யார் சொன்னா ஆனா உள்ள போனங்கல எல்லாருமே ஒரே ஜாதியா அல்லது ரெண்டு ஜாதியா எப்படி இருக்கீங்க

அது அப்படியெல்லாம் நாங்கள் வந்து ஒரு கல்ச்சுரல் ஆர்கனைசேஷனாக ஒன்றுபடுத்துறோன்றாங்க நீங்க தான் ஜாதி ரீதியாக பிரிக்கிறீங்களா சரி வேதங்களை சொல்லி நல்லதுங்க வேதங்களை சொல்லி தர்றாங்க முன்பெல்லாம் சொல்லித்தரக்கூடாது மனு தர்மத்தில் என்ன எழுதி வச்சிருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும் சூத்திரரோ பஞ்சமரோ வேதத்தை கேட்டால் அவங்க கா காதில் ஈயத்தை காய்ச்சி ஊற்றணும்னு நிறைய தர்மசாஸ்திரங்கள்ல இருக்குது சரி இப்போ நாங்க வேதத்தை சொல்லி தரோம் நல்லது இருக்க இருக்க ஐயா எஸ்சிக்கு வேதத்தை சொல்லி கொடுத்தீங்கல்ல அந்த எஸ்சிக்கு உரிய பயிற்சி கொடுத்திருக்கு மாநில அரசு தமிழ்நாடு அரசு ஆகம கோயில்கள் அர்ச்சகராக அவங்களையும் அர்ச்சகர் ஆகக்கூடாதுங்கிறீங்க ஏன் கோர்ட்டுக்கு போறாங்க கோர்ட்டுக்கு போன தப்பு நீங்க சொல்ல தயாரா ஐயா இந்துக்கள் அனைவரும் ஒன்றுபடணும் இதோ விஜயதசமி நாள் நாங்க சொல்லுகிறோம் உரிய பயிற்சி பெற்று உரிய வேதங்கள் அது இந்துக்களா இருக்கணும் ஆனால் என்ன ஜாதியாக இருந்தாலும் பயிற்சி பெற்றிருந்தால் ஆகமக் கோயில்களில் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்களில் சிதம்பரம் நடராஜர் கோயிலில் கபாலீஸ்வரர் கோயிலில் எந்த கோயிலாக இருந்தாலும் திருவள்ளிக்கேணி எந்த கோயிலாக ஆகம கோயிலாக இருந்தாலும் இந்துவாக இருந்தால் உரிய பயிற்சி பெற்றிருந்தால் சாதியை பார்க்காத அர்ச்சகராக நியமி சொல்ல தயாரா அதுதானுங்க இந்து ஒற்றுமை இன்னும் கூட நான் கேட்குறேன் இந்துக்கள் இந்துக்கள்னு பேசுகிறாங்க நான் ரெண்டே ரெண்டு பாயிண்ட்டு ஏழை இந்துக்கள் பற்றி இவங்க பேசியது உண்டா இந்த நாட்டில் எண்பது சதவீதம் பேர் இந்துக்கள் கம்யூனிஸ்டலை பற்றி என்னென்னமோ பேசுகிறாங்க நான் அதுக்குள்ள வரல நாங்கள் ஏழை இந்துக்களுக்காக பேசுகிறோம் ஏழைகளுக்காக பேசுகிறோம் அப்போ இயல்பாகவே அதுதான் இந்துக்களில் உள்ள ஏழைகளுக்காக பேசுகிறோம் அப்படியே பேசப்புறம் கேளுங்க இந்துக்கள் இந்துக்கள்னு பறந்தவரை ஐயா அதில் இத்தனை கோடி பேர் ஏழைகளாக இருக்காங்க அவங்களுக்கு என்னையா இந்த அரசாங்கம் பண்ணிச்சு

வந்து அவங்க பத்தாம் பதா பேசுவாங்க இடஒதுக்கீடு வேணும்னு போராண்டது கொண்டா இடஒதுக்கீடு கூடாதுன்னு மாணவர்களை தூண்டி விட்டவங்க மறந்துடாதீங்க பழைய வரலாறு சகோதரி ஓபிசி மக்களுக்காக ஓபிசி இந்துக்களுக்காக இருபத்தேழு சதவீத இடஒதுக்கீடை மண்டல் கமிஷனுடைய பரிந்துரையின் அடிப்படையிலே பிரதமர் விபி கொண்டு வந்த பொழுது அது அந்த இந்துக்கள் குறிப்பா இந்துக்கள் தான் பாலன் அவங்கள ஆதரிச்சது யாரு திமுக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி போன்ற கட்சிகள் ஆனா அதற்கு எதிராக பாவம் அப்பாவி மாணவர்களை தூண்டிவிட்டு அவங்கள தங்களை தாங்களே தீயூட்டி கொள்ள வைத்து அதை வச்சுக்கிட்டு கடைசி அந்த அரசாங்கத்தையே கவுத்துனாங்க தான் வந்து அயோத்திய ராம பிரச்சனையை கிளப்பி ஊர்வலம் கிளம்புனார் அத்வானி இவங்க சும்மா பேச்சுக்கு பேசுவாங்கங்க இடஒதுக்கி என்ன புதாமா அது வேணும்னு ஆனால் நடப்பில் வரும்போது என்னென்ன பண்ணாங்க இந்த வரலாறுலாம் மறந்துடலாமா நான் இன்னொன்று கேட்குறேன் இந்துக்களுக்கு இந்துக்கள்னு பேசுகிறீங்க ஏழை இந்துக்கள் பற்றி பேச மாட்டீங்க இந்து பெண்கள் பற்றி பேசுகிறீங்களா உங்களுக்கு தெரியுமா சகோதரி நூறு ஆண்டாச்சு இப்போ நூற்றா நூறாவது ஆண்டு திற பிறந்திருக்கு நேற்று ஆனால் இதுவரை இந்த தொண்ணூற்றி ஒம்போது ஆண்டுகளாக ஆர்எஸ்எஸ்ஸில் ஒரு இந்து பெண் உறுப்பினராக கூட முடியாது தெரியுமா உங்களுக்கு தொண்ணூத்தி ஒன்பது வருஷமாச்சுங்க நீங்க மிச்ச மதத்து பெண்களை விடுங்க இந்து பெண்களை எங்க சேர்க்கல துணை அமைப்பு அதுலதான் சேர்த்திருப்பாங்க சகோதரிக்கு பாருங்க தவறு பொய் சொல்லாதீங்க பொய் சொல்லாதீங்க

தாய் அமைப்பு ஆர்எஸ்எஸ் அது உருவாக்கியதுதான் ஜனசங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் அது உருவாக்கியதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் பாஜக இவ்வளவு அமைப்புகள் அரசியல் கட்சியமே துணை அமைப்பாக வைத்திருக்கக்கூடிய ஒரே அமைப்பு ஆர்எஸ்எஸ் அத்தகைய தலைமை பீடத்தில் சாதாரண உறுப்பினராக கூட ஒரு இந்து பெண்ணால் ஆக முடியாது இன்னும் முக்கியமான ஒரு பாயிண்டோட நான் முடிக்கிறேன் சிறுபான்மையோர் பங்களாதேஷ் பங்களாதேஷில் இந்துக்கள் தாக்கப்பட்டாங்க கடுமையாக எதிர்க்கிறோம் எங்கே சிறுபான்மையோர் தாக்கப்பட்டாலும் நாம் எதிர்க்கிறோம் அதை எதிர்த்து நாம வந்து கண்டனத்தை தெரிவிக்கிறோம் சிறுபான்மையோர் தாக்கப்பட்ட பொழுது இந்த ஆர்எஸ்எஸ் ஏதாவது தலைவர்கள் பேசியது உண்டா இன்னும் கொடுமை என்ன தெரியுமா ஆர் காரங்களும் பாஜக காரங்களும் விவாதத்திலே பேசுவாங்க சிறுபான்மையோர் இந்தியாவில் இல்லைன்றுவாங்க ஒரே ஐடியா தெரியுமா சகோதரி உங்களுக்கு இந்தியாவில் சிறுபான்மையோரே கிடையாது ஒரு அரசு முடிச்சத ஒரு அரசு மதச்சார்பற்ற அரசாக இருக்கணும் பங்களாதேஷில் அப்படி இல்லை இந்தியாவில் மதச்சார்பற்ற அரசாக இருக்க போய் தான் இந்த நாட்டில் இவ்வளவு ஒற்றுமை வளர்ச்சி என்பதற்கு அதை கெடுக்கிற வேலையை அரசு செய்கிறது அப்ப இந்துக்கள் மட்டுமே அவங்களுக்கு மட்டுமே அறைகுவல் விடுத்து நாட்டை காக்க வாருங்கள் என்றால் இது மத அடிப்படையில் இந்தியர்களை பிளக்கிற சதி வேலை மிக மிக மோசமான மட்டரகமான ஒரு வேலை இதை நிச்சயமாக இந்திய மக்கள் முறியடிப்பார்கள் இந்திய மக்கள் முறியடிப்பார்கள் இந்திய மக்கள் தான் முஸ்லிம்களும் தான் கிறிஸ்தவர்களும் தான் சீக்கியர்களும் தான் சரிங்க ஏழை ஹிந்துக்களுக்காக ஏழை முஸ்லிம்களுக்காக

இந்து மதத்தை பின்பற்றும் மக்களுக்கோ அவங்க வழிபாட்டிற்கோ ஏதேனும் கொஞ்சம் சிறு இடையூறு வந்தாலும் அரசை அணுகாமல் சட்ட நடைமுறைகளை பின்பற்றாமல் தாங்களாவே க களத்தில் குதிக்கலாம்னு சொல்லி நேற்று ஆர்எஸ்எஸ் தலைவர் பேசியிருக்கிறாரு மத்தியில் ஆளக்கூடிய அரசு உங்களுடைய பாஜக அரசு தான் இப்படி ஒரு இந்திய ஒருமைப்பாட்டுக்கு எதிராக தெரிவிக்கக்கூடிய ஒரு கருத்து ஆளும் அரசை மதிக்காத மாதிரி புறம் தள்ளக்கூடிய ஒரு கருத்தை சொன்னா அதை ஏற்றுக்க முடியுமா வணக்கம் சகோதரி அபிநயா எனக்கு முன்னாடி பேசின சிறு சுப உதயகுமார் அவர்களா இருக்கலாம் அண்ணன் அருணன் இருக்கலாம் நிறைய குற்றச்சாட்டு வச்சாரு ஆரம்பத்துல என்னுடைய அண்ணன் அருணனுடைய பாதி விஷயங்கள் எனக்கு வந்து காது அவருடைய பேசுனது மட்டும் மற்ற எல்லாத்தையும் உள்வாங்க அதாவதுங்க இன்றைக்கி ஒரு உலக நாட்டிலேயே ஒரு தன்னார்வ அமைப்பு ஒரு சேவை அமைப்பு அப்படி கொண்ட ஒரு ஒரு இயக்கம் லட்சக்கணக்கான தொண்டர்களை தியாகம் கொடுத்த இயக்கம் தலைவர்கள் தியாகம் கொடுத்த நெரிசம் என்று சொன்னால் இன்றைக்கு எங்களுடைய ஆர்எஸ்எஸ் அப்படிப்பட்ட ஆறு பேர் இயக்கம் இன்றைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி விதேச விஜயதசம் என்று துவக்கப்பட்டேன் இந்த இயக்கம் இன்றைக்கி நூறு ஆண்டுகள் ஆயிருக்கு என்று சொன்னால் அதை எங்களுடைய ஸ்தாபகர் போட்டதற்குரிய ஐயா ஹெக்டேவர் அவர்களுக்கு

இதை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாக ஆளக்கூடிய பாஜக ஏத்துக்குமா அப்படி இந்துக்களுக்கு இடையூறு வந்தால் ஆர் எஸ் எஸ் போல களத்துல ஒரு பிரச்சனை வந்ததுன்னா கண்டும் காணாமல் இருக்குமா

நான் சில கே நான் சில கேள்விகளை தான் இந்த கேள்வி பதில் சொல்ல முடியும் நீங்க நான் அனுமதிக்கணும் வேற வழி கிடையாது அதாவது நிச்சயமா பதில் சொல்றேன் வருதா சொல்ல போறேன் இப்ப என்ன சொல்றாங்க சார் தேஸ் நான் சொல்றேன் மேடம் சொல்லலன்னா நீங்க நான் இந்த என்ன சொல்றது அப்ப நான் ஒரு நான் ஒரு நான் ஒரு சிவசேகா இருந்து வந்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ஒன்பது வயசுல தாரசஸ் பேக்கத்துல இருக்குது வந்தவனா அதனால அதுதான் நிச்சயமா சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் இப்போ என்ன சொல்றீங்க சார் இந்த தேசிய சிந்தனையை விதைக்க விதைத்தது எங்களை பொறுத்த அளவு ஆர்எஸ்எஸ் நாங்க சொல்லுவோம் சார் நீங்க மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சிகளை எங்களை பத்தி பேசுவது என்ன யோகி இருக்குது இந்த நாட்டுக்கு விரோதமான யோக கம்யூனிஸ்ட் கட்சி அப்படி கேட்ட கம்யூனிஸ்ட் கட்சிக்கு வந்து ஆர்ஸ் எஸ் பெரிய இதாக தான் இருக்கும் ஏன் என்று சொன்னால் இந்த மண்ணையும் மக்களையும் பேசிக்க ஒரு தன்னார்வ அமைப்பு ஆர்எஸ்எஸ் கட்சி நான் சொல்றேன் நான் கேட்கறேன் சார் இப்ப அதுக்கு பதில் சொல்லுங்க நான் நான் வாருங்க அதே போல என்ன சொல்றீங்க தீண்டாமை சார் தீண்டாமை ஒருவன் செய்தா என்று சொன்னால் அவன் உண்மையாகவே ஒரு மனிதனேயை கொண்ட மனிதனாக ஆர்எஸ்எஸ் பார்க்காதுங்க இதுதாங்க இன்னைக்கு தீண்டா இன்னைக்கு பல நீங்க வருங்க இன்னைக்கு வந்து பல்வேறு கிராமப்பகுதியில இன்னைக்கு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்துக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேவை செய்தது ஆர்எஸ்எஸ் ஆனால் ஆர்எஸ்எஸ் வந்து பல பேருக்கு பிடிக்காது ஏன்னு சொன்னால் அதாவது மதமாற்றத்தை செய்வதற்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட ஒரு அவ விழிப்புணர்வை ஏற்படுத்தும் சேவை செய்யும் என்றைக்காவது ஆர்எஸ்எஸ் வந்து மதமாற்றம் செய்தது குற்றச்சாட்டு உண்டா அட மா மா அப்படிப்பட்ட பகுதியில் போய் சேவை செய்துர்க்கம் ஆர்எஸ்எஸ் எங்க எங்க புயலா இருக்கலாம் வெள்ளமா இருக்கலாம் எங்க இயர்க்கடு பேர் இருந்தால முதலாவ இருக்கிறதுங்க ஆர்எஸ்எஸ்ங்க அதனால தியாகம் நிறைந்த ஒரு பேரீக்கத்தை வந்து செறிவுபடுத்த ஏற்றுக்கொள்ள முடியும் நான் சொல்றங்க இன்னைக்கு என்ன கேக்குறங்க கேக்குற ஆர்எஸ்எஸ் சார் கொண்டு வந்தது ஆர்எஸ்எஸ் மதமத்தை செய்துதல்லன்னு சொல்றீங்க கர்வாப்சியை கொண்டு வந்தது யாரு

இந்த நாட்டுடைய பண்பாடு கலாச்சாரம் இந்த மண் மக்கள் பாதுகாக்கக்கூடிய ஒரு இயக்கம் என்பதில் மாற்று கருத்தே கிடையாதுங்க இதுல என்ன தவறு இருக்க முடியும்னு இது என்ன எங்க என்ன என்ன இருக்குது இங்க இதுல என்ன 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 இருக்க அப்படின்னு கேட்கிறேன் அதே போல இந்துக்கள் ஒன்றிய வேண்டும் என்று சொன்னா எந்த சிறுவான சண்டை போடணும்னு அரசு சொல்லிருக்குதா இந்துக்கள் ஒன்றுபடும் அடி திலகர் காலத்துல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு விநாயகர் சேர்த்து பூவலுமே ஜாதி வேற்றும் இருக்கக்கூடாது இந்துக்கள்ல தீண்டும் இருக்கக்கூடாது அதற்காக அதுக்காக உருவாக்கப்பட்ட நாள் தாங்க விநாயகர் சேத்து நான் என்ன கேட்கறேன் அது வந்து இவருக்கு எதிராக கூடி ஒன்றணிஞ்சு போராட்டம் நடத்துங்கறதுக்காக கொண்டுட்டு வந்த ஒரு ஒரு திருவிழா அப்ப இன்ட்ரொடியூஸ் பண்ணனது அத அப்படியே மதச்சார் எதை பூசி எடுத்துட்டு வந்தாச்சு இவ்வளவு தூரம் அதை பத்தி நம்ம போகல மதச்சார்பற்ற நாடுங்கிற கொள்கை மேல நம்பிக்கை இருக்கா இல்லையா

இன்னைக்கு நிறைவேற்றினது யாருங்க அது அதே தாங்க ஆர் எஸ் எஸ் கொள்கை அது மாற்ற கருத்தே கிடையாது பாஜக சிந்தனை சரி ஆர் எஸ் இன்னைக்கு சுதேசி பொருளாதாரம் என்று சொல்வது இந்த நாட்டுடைய காந்தியுடைய பொருளாதாரம் தான் சுதேசி பொருளாதாரம் அது ஆர் எஸ் எஸ் கொள்கையில உண்டு எது பாஜக கொள்கையில உண்டுங்க இங்க பாருங்க எங்களுடைய தாய் அமைப்புங்க ஆர் எஸ் நாங்க வந்து தாய் வந்துங்க என்னைக்குமே ஒரு மகன் வந்து மகனுக்கு ஒரு நல்ல வழிகாட்டுதலா இருக்கிற போது எங்க அமைப்பு வழிகாட்டுதல செய்யும் அதனால எங்க பண்ண சொன்னாரு தாய் அமைப்பு சில வழிகாட்டுதல்களை சொல்லி இருக்கு அத தான் உங்க கட்சியும்

இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை முதல்ல முழுமையாக ஏற்றுக்கொள்கிறார்களா இந்தியாவினுடைய பன்முகத்தன்மை ஏற்றுக்கொள்கிறீர்களா இந்தியாவினுடைய கூட்டாட்சி தத்துவம் மாநிலங்களுடைய உரிமைகளை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா இந்தியாவினுடைய சமூக நீதி தனியார் துறையில் இடஒதுக்கீட்டை நீங்கள் ஆதரிப்பீர்களா இதெல்லாம் நீங்க ஆதரிச்சீங்கன்னா நீங்க நாங்கள் நம்புகின்ற இந்திய தேசியத்தை நீங்கள் ஆதரிப்பதாக நாங்கள் புரிஞ்சுக்கிறோம் நீங்க இல்லாத ஒரு தேசியத்தை கற்பனையா வச்சுக்கிட்டு அந்த தேசியத்திற்கு இந்துக்கள்லாம் ஒன்று சேரணும்னு பேசுறீங்களே அது வேடிக்கையா இருக்குன்னு நான் சொல்றேன் ஏன் அப்படின்னா முதல்ல இந்துக்களிடையே வந்து பல ஜாதி பிரிவினைகள் இருக்கு என்பது உண்மைதான் அதில் மாற்று கருத்து இல்லை இப்ப சார் சொல்லும்போது சொல்றாரு படித்தவர்கள் வந்து பிராமணர் படித்த பிராமணர்கள் தான் அர்ச்சகர் அப்படின்னு சொல்றாரு அப்போ படித்த ஒரு ஓபிசி அர்ச்சகர் ஆக முடியுமா படித்த ஒரு எஸ் சி அர்ச்சகர் ஆக முடியுமா ஒரு பெரிய கேள்வி இருக்கீங்க அப்போ காந்தி படுகொலையிலிருந்து

அது மாதிரி பல விஷயங்களில் வந்து ஆர்எஸ்எஸ் வந்து தொடர்பு படுத்த இயக்கமாக இருக்கிறது இப்போ நான் என்ன கேட்குறேன்னா கடந்த வாரம் வந்து பட்டினி குறியீடில் இந்தியா வந்து நூற்றி ஐந்தாவது ரேங்க்கில் இருக்கிறதா தகவல் வந்துச்சு நூற்றி இருபத்தி ஏழு நாடுகளில் நூற்றி ஐந்தாவது ரேங்க்கில் இருக்கிறதா ஒரு ரிப்போர்ட் வந்துச்சு அதன் குறித்து ஆர்எஸ் தலைவர் பேசவே இல்லை அதில் பாதிக்கப்பட்டது இந்துக்கள் இல்லையா அப்போ இவர்கள் இவங்க யாரை வந்து இவங்க இந்துக்கள்னு காயின் பண்ண நினைக்கிறாங்கன்றத அவங்கதான் தெளிவுபடுத்தணும் இங்க இப்போ திராவிட இயக்கம் வந்து சமூக நீதிக்கு போராடிச்சு இடதுசாரிகள் பொருளாதார நிதிக்கு போராடினாங்க காங்கிரஸ் கட்சி அரசியல் விடுதலைக்கு போராடிச்சு ஆர்எஸ்எஸ் என்ன நீதிக்கு போராடிச்சு அது மனுநீதிக்கு போராடிச்சுது மனுதியை காப்பாற்றுவதற்கும் மனுநிதிய இந்தியாவில அமுல்படுத்துறதுக்கும் அது போராடிச்சது அத நாங்க கேக்குறோம் ஆர்ஸ் எஸ் என்பது ஒரு பயங்கரவாத அமைப்பு இந்தியாவில பயங்கரவாத தாக்குதல்ல தொடர்புபடுத்தப்பட்ட அமைப்பை நாங்க அத பாக்குறோம் பிஜேபி அப்படி சொல்லிட்டீங்களே அதுதான் இப்போ என்ன பிரச்சனை ஆமா ஆமா இப்போ பிஜேபிக்கும் ஆர்ஸ் எஸ்க்கு என்ன பெரிய பெரிய பகை இருக்க ஆர்எஸ் இலங்கையில கட்டிக்கிற நிகழ்ச்சியை இந்திராந்தியா இந்திரா காந்தியால சிறுமைப்படுத்துன்னு அர்த்தம் இரண்டாவது என்னன்னா இங்க ஆர்எஸ்எஸ் என்கிற ஒரு அன்கான்ஸ்டியூஷனல் பாடி அது ஒரு அரசியலமைப்பு சட்டத்தால் உருவாக்கப்படாத ஒரு காலமும் பெண்கள் வர முடியாது அந்த அமைப்புல ஒரு காலமும் ஒடுக்கப்பட்ட சமூகத்தை பிற்படுத்த தலைவர்கள் வர முடியாது என்பது உண்மை ஆனா இவர் என்ன சொல்றாரு பாஜக ஆயிட்டாங்களே பிரதமர் ஆயிட்டாங்களே ஜனாதிபதி ஆயிட்டாங்களே நீங்க அதுல கூட ஆக்குவீங்க ஜனாதிபதி கூட ஆக்குவீங்க ஆனா ஆர் எஸ் அமைப்பினுடைய தலைவராக ஒரு நாளும் ஒரு பெண்ணோ ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்திலிருந்து வரவே முடியாது என்பதுதான் இவங்களுடைய சனாதன தர்மம் பேசுகின்ற ஒரு கருத்தியலாக இருக்கிறது அப்போ இதுதான் காங்கிரஸ் கட்சி நாங்க இன்றைக்கு வன்மையாக கண்டிக்கிறோம் நாங்க ரெண்டாவது இவங்க இவங்க பேசக்கூடிய இந்த ஜாதிக்கூடாது ஜாதி கூடாது என்கிறதா எப்படி தெரியுமா ஜாதி ஒழிப்பை நோக்கி அல்ல அனைத்து ஜாதியும் சுயசாதி பெருமை பேசிக் கொள்ளலாம் என்கிற பார்வையில தான் இருக்கும் அது காஸ்ட் ஜாதி ஒழிப்பு சார்ந்த இந்த கருத்து அப்படி பாத்தீங்கன்னா அவங்க வந்து புறமண முறை கலப்பு திருமணத்துக்கு ஆர்எஸ்எஸ் ஆதரிக்குமா அது நடத்தி வைக்குமா அப்படின்னு பல கேள்விகள் நம்ம வந்து கேட்க வேண்டியது இருக்கு அப்போ இது எல்லாமே வந்து இந்தியாவில் ஒரு நாடுங்கிற பேருல யுனை எல்லா ஜாதியும் அவர்களுக்கான கலாச்சாரத்தை பின்பற்றிக்கோங்க உங்களுடைய பெருமைகளை நீங்களே பேசிக்கோங்க ஒரு காலம் நீங்களே ஒண்ணு சேராதிங்க நீங்க உங்களுக்குள்ள உணவு பழக்கத்தை தனியா வச்சுக்கோங்க இந்த கட்டமைப்பு இருந்தாதான் அதுல பிராமணர்கள் மேல இருக்க முடியும் இந்த கட்டமைப்பு உடைஞ்சு போச்சுன்னா பிராமணர்கள் கீழே வந்துருவாங்கங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அதனால தான் இந்த ஆர்எஸ்எஸ் அமைப்புல பெருமான்மேயா இருக்கக்கூடியவங்க உயர் சமூகத்தைச் சார்ந்தவங்க தான் இன்றைக்கும் பல பேர் அவங்க தான் இன்னைக்கு மற்ற அமைப்புகள் மற்றபடி இதெல்லாம் ஒரு 75 வருஷமா நீ அவங்க பயன்படுத்துறாங்களே தவிர மற்றபடி ஒரு அவங்க அதிகாரத்துல அமர்த்தவே மாட்டாங்க மாட்டாங்கன்றத வரலாறு நமக்கு கற்றுக் கொடுத்த பாடமாக இருக்கிறது ரொம்ப 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 பேசுறாங்க புலிப்பட அது காங்கிரஸ் கலாச்சாரங்க இதெல்லாம் இந்தியாவை இந்துக்கள் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்று தலைவர் மோகன் பகவத் அழைப்பு விடுத்திருப்பது மத உணர்வை தூண்டும் பேச்சு என்று அறுபத்து எட்டு விழுக்காட்டினரும் இந்துக்கள் மீதான அக்கறை என்று பதினோரு விழுக்காட்டினரும் சிறுபான்மையினரை அச்சுறுத்த என்று இருபத்தி ஓரு விழுக்காட்டினரும் தெரிவித்திருக்கிறார்கள் அந்த கருத்துகளை தெரிவித்த நேயர்களுக்கு நன்றி திரு தங்க வரதராஜன் நேயர்கள் வந்து இது மத உணர்வை தூண்டும் பேச்சுன்னு சொல்றாங்க உங்களுடைய கருத்தை இறுதி பார்வையா வைக்க கேட்டுக்கிறேன் சில நபர்கள் சொல்ற கருத்துக்கு வந்து நாங்க அதுக்கு நாங்க வந்து பெருசா எடுத்துக்கல இப்போ என்ன சொல்றாரு ராபர்ட் ராபர்ட் நல்லா சொல்லுங்க இந்த நாட்டுல சட்ட இந்த சட்டம் உருவாக்கப்பட்ட அம்பேத்கரை அவமானம் செய்தது யாருங்க காங்கிரஸ் கட்சி மனசாட்சி ஒரு சொல்லுங்க நீங்க அவர் இருக்கிற போதும் அவர் அவமானப்படுத்திய கட்சி அவர் அவர் இறந்த பிறகு அவமானப்படுத்திய கட்சி காங்கிரஸ் கட்சி

அந்த மகாண சட்டமன்றத்தில் தான் தேர்ந்தெடுக்க முடியும் இங்கே பாருங்கள் காமராஜர் பையா போனார் முத்திராமே தேவரையா போனார் ஆனால் அவருக்கு எங்கேயும் மும்பை ராஜஸ்தான் எதுலையுமே கொடுக்காத கட்சி காங்கிரஸ் கட்சிங்க ஆனால் மாறாக பட்டியல் சமுதாயம் ஒடுக்கப்பட்ட தலைவர் ராஜினாமா செய்து அதன் மூலமாக தாங்க அரசு இப்படி நிச்சயமாக இந்த நாட்டு இந்த ஒடுக்கப்பட்ட சமுதாயத்துக்கு பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்துக்கு எதிராக ஒரு 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 இயற்கை கொடுத்தா இதுதான் அதனால் தயவுசெய்து சமூக நீதிபதி பேசுகிறாங்க இன்னைக்கு நிச்சயமாக நான் சொல்கிறேங்க இன்னைக்கு வந்து நூறு ஆண்டுகள் எந்த அமைப்பு எந்த எந்த மதத்துக்கு எதிரானது கிடைக்கும் ஒவ்வொரு மதத்தையும் மதிக்கக்கூடிய இயக்கம் எங்களுடைய ஆர்எஸ் எஸ் இயக்கம் அதனால உலக உலகத்துல அமைதியும் விரும்பக்கூடிய இயக்கம் ஆர்ஸ் எஸ் அவர்கள கம்யூனிஸ்ட் கட்சிகளோ இல்ல காங்கிரஸ் கட்சிகளோ பற்றிய விமர்சனங்களை பத்தி நாங்க கவலைப்பட மாட்டோம் நீண்ட காலம் சொன்ன தடையில நீங்க போட்டீங்க அதன் பிறகு நிக்கிறீங்களா இல்லையா அவ்வளவு டைம் இல்ல சுபா உதயகுமார் உங்களுடைய சுருக்கு ஹெட்கேவார் ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை தொடங்கிய போது மராட்டிய மாநிலத்தில் ஒரு சிறிய கிராமத்தில் அந்த ஷாக்கா நடக்கிறது அந்த ஷாக்காவில் பார்ப்பன பார்ப்பனர்களும் மற்ற பட்டியலின தோழர்களும் அதில் இருக்கிறார்கள் இவர்கள் அத்தனை பேர் அந்த உள்ளூர் கோவிலுக்குள்ளே போய் ஷாக்கா நடத்தப் போகும்போது அந்த கோவில் குருமார்கள் வந்து பட்டியலினத்தை சார்ந்தவர்கள் உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்கிறார் இந்த டாக்டர் ஜி என்ன பண்றாரு இல்லை நாங்கள் வந்து சமூக நல்லிணக்கத்துக்கானவர்கள் ஜாதியை மறுப்பவர்கள் என்று சொல்லி எல்லோரையும் உள்ளே விடுங்கள் என்று போராடி இருக்க வேண்டும் சமூக நீதிக்காக அவர் போராடவில்லை அவர் என்ன சொல்றார் ரொம்ப தந்திரமா நாங்கள் எல்லோரும் ஒன்று என்று நினைக்கிறவர்கள் எனவே நாங்கள் யாருமே உள்ளே வரமாட்டோம் என்று சொல்லி அந்த பிரச்சனையை அப்படியே தவிர்த்து விட்டு அந்த இடத்தை விட்டு போய்விடுகிறார் அதே போல அதே போல சவர்கர் பேசும்போது சனாத் சாதி ஒழிப்பை நாங்கள் கைக்கொள்கிறோம் ஆனால் சனாதி சனாதனிகளோடு தொடர்ந்து தான் அந்த கொள்கைகளை நாங்கள் ஈடுபடுவோம் என்று சொல்கிறார் இப்போ அது கேட்குற தோழர்கள் நான் ஒரு கேள்வி கேட்குறேன் காஞ்சி சங்கரமடம் நடத்துகிற வேத பாடசாலையில் ஒரு ஐந்து பட்டியல் இன சிறுவர்களுக்கு இடம் கொடுங்க நான் ஆர்எஸ்எஸ்ல நாளைக்கு காலைல சேர்றேன் பட்டியல் இனத்தைச் சார்ந்த இந்த இப்போ இந்த எம்பிசி பிசி எம்பிசி ஜாதிகள் <laughs> ஒமான <coughs>

மும்பாயில மகாராஷ்டிராவில முதலமைச்சரா இருந்தவர் மலைவாழ் மக்களை சார்ந்தவர் அது போல ஒரிசாவில இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கக்கூடியவர் எஸ் டி ஷெட்யூல் டிரைப் இந்த மாதிரி வேற கட்சியில கேட்டு சொல்லுங்க இது ஒரு விஷயம் நான் முடிச்சிடறேன் இன்னொரு இல்ல நிறைய கேள்விகள் கேட்டு ஒரு விஷயம் நான் முடிச்சிடறேன் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி அடையாளமாக வைத்திருக்கிறது அடையாளமாக வைத்திருக்கிறது இதெல்லாம் அடையாளமா நடைமுறைப்படுத்திருக்கிறது இதுவரை இத்தனை எஸ்சி எஸ்சி உள்ள கேபினட் அமைந்ததே கிடையாது இந்தியாவில் மோடி ஆட்சியில் மட்டும்தான் அமைஞ்சிருக்கு அது எல்லாவற்றுக்கும் மேல கடைசியாக நான் சொல்லிடுறேன் எஸ்சி எஸ்டி பொறுத்தவரை பெண்களை பற்றி கேட்டாங்க இந்திரா காந்தி மட்டுமே தான் காங்கிரசனுடைய பெண்ணாக சோனியா காந்தி மட்டுமே தான் காங்கிரசனுடைய தலைவராக பெண்ணை நியமித்தார்கள் காங்கிரஸ்ல பெண் தலைவர்லாம் இவங்க வந்ததுக்கு கிடையாது வேறு குடும்பம் வந்த கிடையாது அது போல கோபாலபுரத்து குடும்பத்திலையும் கூட ஒரு பெண்ணு கூட தலைவராக நியமித்தது கிடையாது ஆனா வாய் பேசுறேன்

இவங்க என்னன்னா இந்தியாவில் சமத்துவம் நிலவ கூடாது அப்படி நிலவாம அதன் மூலமாக நம்ம வந்து ஆட்சி கட்டலை எப்பயுமே அமரணும் என்றுதான் பிஜேபியினுடைய நோக்கமாக இருக்குது ஆர் எஸ் ஆதரிக்குது ஓகே நன்றி பங்கு கொண்ட விருந்தினர்களுக்கும் பார்த்த நேயர்களுக்கும் நன்றி மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க